ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்ட்ஸ் வெர்ஷன் செவனில் ஓஎல்டிசி பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பர்பஸ் ஆஃப் ஓஎல்டிசி ஓஎல்டிசி அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்லோட் டேப் சேஞ்சர் அதை தான் வந்து ஷார்ட் ஃபார்மில் ஓஎல்டிசி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே எதுக்காக நம்ம இந்த ஓஎல்டிசி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட் வோல்டேஜை ரெகுலேட் பண்ணுறதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் ஓகே ரெகுலேட்னா ஒன்றும் இல்லைங்க நம்ம தேவையான அளவுக்கு வோல்டேஜ் அதிகரிக்கவும் குறைச்சுக்கும் செய்கிறதான் வந்து ரெகுலேட் அப்படின்ற வார்த்தையில் சொல்கிறாங்க ஓகே இப்போ எதுக்காக நம்மளோட அவுட்புட் வோல்டேஜை ரெகுலேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம் இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கலாம் நம்ம வீட்டுக்கெலாம் வந்து அதிலிருந்து தான் நமக்கு சப்ளை கொடுத்துருப்பாங்க இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் புதுசாக போடும்போது ஒரு வீட்டில் மட்டும்தான் ஏசி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கோங்க அந்த சமயத்தில் மற்ற வீடுகள்லாம் வந்து லோ வோல்டேஜ் ப்ராப்ளம் அதாவது வோல்டேஜ் ஃப்ளக்ச்சுவேஷன் ப்ராப்ளம் வந்து இருந்திருக்காது இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்னொரு வீட்டில் ஏசி வாங்குகிறாங்க அந்த சமயத்துலேயும் பெரிய அளவுக்கு வோல்டேஜ் ஃப்ளக்ஷுவேஷன் நம்ம அந்த வீடுகளில் இருந்திருக்காது இப்போ அடுத்தடுத்து எல்லா வீட்லேயுமே வந்து ஏசி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் கனெக்ட் பண்ணியிருக்கிற அத்தனை வீடுகள்லேயும் வந்து லோ வோல்டேஜ் ப்ராப்ளம் வந்து வர ஆரம்பிச்சிடும் இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் ட்ரான்ஸ்ஃபார்மரோட லோட் அதிகமாகதோ அப்போல்லாம் அதனோட வோல்டேஜ் வந்து குறையும் அது எப்படி குறையுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வோல்டேஜ்னா என்ன டிரான்ஸ்ஃபார்மரோட பேசிக்ஸ் இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்களுக்கு லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மேலே அதுபட்டிலும் கொடுத்துருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா இந்த கொ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடச்சிடும் ஓகே இந்த வோல்டேஜ் ஃப்ளக்ஷுவேஷன் அப்படின்றது நம்மளோட டொமஸ்டிக் ஏரியாவில் நடந்தது அப்படின்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு ஒன்றும் இருக்காது அதே வந்து இண்டஸ்ட்ரியல் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா இந்த ஓல்டேஜ் ஃப்ளக்ஷுவேஷனால் நிறைய எக்யூப்மெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆக ஆரம்பிக்கும் நம்மளோட எக்யூப்மெண்ட் வந்து வேலை செய்யாமல் போக ஆரம்பிக்கும் ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு கண்டுபிடிச்ச ஒரு டிவைஸ் தான் வந்து ஓஎல்டிசி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் டிசி ஒர்க்கிங் ப்ரின்ஸிபல் பஸ் பார்த்துடலாம் இப்போ நம்மக்கிட்ட லெவன் கேவிலேருந்து ஃபோர் ஃபிஃப்டின் வோல்டேஜ் கன்வெண்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கிற கன்சிடர் பண்ணிக்கலாம் இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துட்டுனாவே கண்டிப்பாக ஒரு பிரைமரி வைண்டிங் ஒரு செகண்டரி வெயிண்டிங் இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியும் இப்போ நார்மலாகவே பிரைமரி வைண்டிங் சைடு இந்த மாதிரி டேப் எடுத்து வச்சுருப்பாங்கன்னு சொல்லி நம்ம டிரான்ஸ்ஃபார்மரோட பேசிக்ஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம் இப்போ இந்த டேப் கனெக்ஷன்லாம் வந்து ஒரு சிலிண்டர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு டிவைஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நார்மலாகவே ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மரில் வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அந்த வைண்டிங்கோட டேர்ன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக நம்மளோட வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து நம்ம ஸ்டெப் ஸ்டெப்அப் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மரில் நம்ம பார்த்துருப்போம் ஓகே இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா இனிஷியல் டிசைன் டைமில் பண்ணுவாங்க அந்த அந்த டேர்ன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத டிசைன் பண்ணி வச்சுருவாங்க அதுக்கப்புறம் நம்ம அது மாற்ற முடியாது அதாவது ரெண்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆனில் இருக்கும்போது அந்த டேர்ன்ஸ் வந்து நம்ம மாற்ற முடியாது ஆனால் இப்போ இந்த ஓஎல்டிஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணலான்னா நம்மளோட வைண்டிங்கோட டேர்ன்ஸை நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் ஆனில் இருக்கும் போதே மாற்றிக்கலாம் அதுதான் வந்து இந்த ஓஎல்டிசியோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகே அது எப்படி வந்து டேர்ன்ஸை மாற்றுது அப்படின்றதுக்கான மெக்கானிசத்தை பற்றி பார்த்துடலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி வைண்டிங்கில் ஒரு வைண்டிங் வந்து காமனாக வச்சுப்பாங்க இன்னொரு ஒயிண்டிங்கை வந்து இந்த மூவிங் கான்டாக்ட் இருக்கிற மாதிரி அதாவது ஒரு கான்டாக்ட் வந்து மூவ் ஆகிற மாதிரி ஒரு கான்டாக்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ என்ன பண்ணுவோம்னா இப்போ நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய வீட்டில் யாருமே ஏசி போடலை அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து லோ பொசிஷனில் இருக்கும் அதாவது வோல்டேஜ் லெவல் கம்மியாக இருக்கும் இப்போ ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய வீட்டில் வந்து ஏசி போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு வோல்டேஜ் ரேட்டிங்கை இதை இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அந்த டேர்ன்ஸை வந்து அதிகப்படுத்திருக்கு இந்த பிரைமரி வண்டிங்கோட டேர்ன்ஸ் எவ்வளோ கனெக்ட் ஆகணும் அப்படின்றத இந்த மூவிங் காண்டக்ட் வந்து டிசைட் பண்ணிருச்சு ஓகே இப்போ அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா வீட்லேயும் ஏசி போட்டாங்க அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட மொத்த வைண்டிங் ப்ரைமரி வைண்டிங் மொத்த வைண்டிங்கும் வந்து அந்த மூவிங் காண்டெக்ட் வந்து கனெக்ட் பண்ணிடும் அது மூலமாக வந்து இந்த ஓ லோ வோல்டேஜ் வராமல் இந்த ஓஎல்டிசி மெக்கானிசம் வந்து காப்பாற்றி கொடுப்போம் இப்போ ஒவ்வொரு வீட்டில் ஏசி ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மூவிங் காண்டக்ட் வந்து கம்மியாகும் கம்மியாகிறது மூலமாக நமக்கு டேர்ன்ஸ் கம்மியாகும் டர்ன்ஸ் கம்மியாகிறது மூலமாக ஓல்டேஜ் கம்மியாகும் இப்போ காலையில் சமயத்தில் எல்லோரும் ஏசி ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் பழைய பிடிக்கி அந்த மூவிங் கான்டெக்ட் வெளியில் வந்துடும் ஓகே இதுதான் வந்து ஓஎல்டிசியோட ஒர்க்கிங் பிரின்சிபல் இது வந்து சிம்பிளாக சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி வந்து ஜஸ்ட்டு ஒரு வைண்டிங்கு மூவிங் கான்டக்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் இதை வந்து நீங்கள் ரியல் பார்ட்ஸ் எப்படி இருக்கும் இந்த மூவிங் கான்டக்ட் மூவ் ஆகிறதுக்கு என்ன மெக்கானிசம் வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம அடுத்த ஸ்டைட்டில் பார்க்கலாம் ஓகே இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஒரே ஒரு வைண்டிங் அதாவது ஒரு ஃபேஸை மட்டுமே வச்சு இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது த்ரீ ஃபேஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் மூணு ஃபேஸ் நார்மலாக ட்ரான்ஸ்ஃபார்மரில் மூணு ஃபேஸ் வச்சுருப்பாங்க ஆர் ஒய் பின்னு அதில் பார்த்துங்க ஒவ்வொரு பிரைமரி வைண்டிங்லேயும் வந்து இந்த மாதிரி டேப் எடுத்து வச்சிருக்காங்களா அதில் பாருங்கள் அந்த மூவிங் காண்டக்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த இடத்துல தான் அந்த மூவிங் காண்டக்ட் வந்து அந்த டேப் வந்து செலக்ட் பண்ணும் ஓகே இது நேம் பிளேட் டீட்டில் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க அந்த டயராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை வந்து அந்த ப்ரைமரி வைண்டிங்கோட டேப்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க இது வந்து அந்த காமன் டெர்மல் நான் சொன்னல அந்த பதினாலு அப்படின்றத காமன் டெர்மலாக வச்சுப்பாங்க இந்த டேப் வந்து இது மூவிங் காண்டாக்ட் மூவ் பண்ணுறது மூலமாக செலக்ட் பண்ணி நமக்கு வோல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும் ஸோ இதில் ஓல்டேஜ் வந்து ரேட்டிங் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம அந்த வீடியோட கடைசியில் பார்க்கலாம் நேம் பிளேட் டீட்டெயில் எப்படி படிக்கணும் அப்படின்றத ஓகே இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ஓயல்டிஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது அந்த டைப்ஸை பற்றி பார்த்துட்டு நம்ம எது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறோன்றதை பார்க்கலாம் ஓகே நார்மலாக ஓஎல்டிசி ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க கம்பார்ட்மெண்ட் டைப்பு இன்டேங் டைப் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க கம்பார்ட்மெண்ட்டுன்னா ட்ரான்ஸ்ஃபார்மரோட பக்கத்தில் குட்டியாக ஒரு பேனல் மாதிரி வச்சிருப்பாங்க அதுக்குள்ளே தான் வந்து அந்த ஓஎல்டிசி அசம்பலி வச்சுருப்பாங்க ட்ரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி வெயிண்டிங் டெர்மினெல்லாம் கொண்டு வந்து அந்த கம்பார்ட்மெண்ட்டில் கொடுத்துட்டு அது மூலமாக அந்த மூவிங் கான்டாக்டெலாம் வந்து அந்த தனி கம்பார்ட்மெண்ட்டில் நடத்துவாங்க இது வந்து கம்பார்ட்மெண்ட் ஓஎல்டிசி இதே இன்டேக் டைப் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரோட டேங்க் இருக்குல்ல ஆயில் டேங்க் இருக்குல்லங்க அதனோட கார்னரில் த தனியாக ஒரு குட்டியாக ஒரு டேங்க் ஒன்று வச்சு அதுக்குள்ளே அந்த ஓஎல்டிசி அசம்பிளியை வச்சுருப்பாங்க அதை வந்து இன்டேங்க் டைப்புன்னு சொல்லுவாங்க இதுதான் நான் வந்து நம்ம அதிகமாக யூஸ் இருக்கோம் ஓகே அடுத்த அந்த கம்பார்ட்மெண்ட்லேயே வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க ஆயில் டைப் வேக்கம் டைப் அப்படின்ற ஒரு மீடியம் மூலமாக ரெண்டாக பிரிக்கிறாங்க இந்த இடத்துல எதுக்காக ஆயில் வேக்கம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆனில் இருக்கும்போது ஒரு டேப்லேருந்து இன்னொரு டேப்புக்கு வந்து நம்ம அந்த காண்டக்டை மூவ் பண்ணும்போது ஸ்பார்க் வர ஆரம்பிக்கும் அந்த அந்த ஸ்பார்க்கை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த மீடியம் யூஸ் பண்ணுறோம் நார்மலாக நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஆயில் யூஸ் பண்ண அதே ஆயில் தான் இதில் யூஸ் பண்ணுவாங்க அப்படி இல்லைனா வேக்கம் டைப்பில் வேக்கம் யூஸ் பண்ணுவாங்க அந்த ஸ்பார்க் வந்து இது பண்ணுறதுக்காக அந்த வேக்கம் யூஸ் பண்ணுவாங்க ஓகே அடுத்தது ஆயில் டைப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க ரியாக்டர் டைப்பு ரெசிஸ்டர் டைப்புன்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறாங்க நம்ம மேஜராக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ரெசிஸ்டர் டைப் தான் வந்து நம்ம மேஜராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்டேங் டைப்லேயும் அதே தாங்க நம்ம ஆயில் பார்த்தோம்ல அதே மாதிரி ரியாக்டர் டைப்பு ரெஜிஸ்டர் டைப்பு இப்போ இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இன்டேங் ரெசிஸ்டர் டைப் எப்படி இருக்கும் அப்படின்றதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகே இப்போ இந்த இன்டேங் டைப் ஓஎல்டிசி ட்ரான்ஸ்ஃபார்மரில் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் வச்சுருக்காங்க பாருங்கள் அதனோடய டாப்யூ உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இதுக்குள்ளே தான் வந்து அந்த ஓஎல்டிசி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க நார்மலாக தெரியும் நம்ம டிரான்ஸ்ஃபார்மரோட புஸிங் ஆர்ஓபியோட புஸிங்கு இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ஓகே இப்போ அதனோட ரியல் பார்ட்ஸு நம்மளோட அனிமேட்டட் பார்ட்ஸ் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துடலாம் ஓகே ஃபஸ்ட்டு அதோடய ஓஎல்டிசுகள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சிலிண்டர் ஷேப்பில் ஷேப்பில் ஒரு டோவா ஒன்று வச்சிருப்பாங்க அதனோட டாஃபி பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும் அதுக்குள்ளே வந்து அந்த காண்டாக்ட்ஸ் அந்த பிரைமரி டேர்ன்ஸ் வந்து கனெக்ட் ஆகிற இடத்துல வந்து இந்த மாதிரி உள்ள கான்டாக்ட்ஸ் வச்சிருந்து இந்த டோவாக்குள்ளே இருக்கும் ஓகே அதுக்கப்புறம் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த ப்ரைமரிலேருந்து வரக்கூடிய டேப் இருக்குல்லங்க அதெல்லாம் வந்து இந்த டோவாவில் இப்படி தான் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இதை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மர் சைடில் இந்த மாதிரி ஒரு விண்டோ இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் வந்து விஷுவலாக பார்க்கலாம் மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது இந்த விண்டோக்குள்ளே போய் தான் வந்து அதை க்ளீன் பண்ணுவாங்க அந்த டெர்மினல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க ஓகே இப்போ இந்த டோவாக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஓகே அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் இருக்கும் அதில் டாப்பில் இருக்கல அந்த ப்ரௌன் கலரில் அது வந்து டைவெர்டர் சுவிட்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கீழே இருக்குல்லங்க இதுதான் வந்து மூவிங் காண்டாக்ட் நமக்கு அந்த அனிமேட்டட் பார்ட்டில் வந்து பிளாக் கலரில் ஒரு மூவிங் காண்டாக்ட் போச்சுல அதுதான் வந்து இந்த மூவிங் காண்டக்ட் இது வந்து உங்களை பெருசாக தெரியுன்றதுக்காக கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ட்ரான்சியன்ட் வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் இது வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா ட்ரான்சியன்ட் வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் எதுக்குன்னா நார்மலாக வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆன்ல இருக்கும்போது தான் வந்து நம்ம அந்த டேப் வந்து மாற்றுறோம் ஒரு டேப்லேருந்து இன்னொரு டேப்புக்கு மாத்திரும் ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிற டைமில் நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் கனெக்ட் பண்ணியிருக்கிற லோடு வந்து கட் அதுக்கு வந்து சப்ளை போயிட்டுருக்கணும் ஸோ அந்த மைக்ரோ செகண்ட் கேப்பில் சப்ளை போகிறதுக்காக இந்த இம்ப்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க இதான் வந்து அந்த டிரான்ஸ்ஜென்ட் வோல்டேஜ் ரெசி சொல்லி சொல்லுவாங்க ஓகே இப்போ இது வந்து இந்த நம்ம தனித்தனி பார்ட்ஸாக பார்த்தோம்ல அதெல்லாம் வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் எப்படி அசம்பிள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க நாமளாக ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் நமக்கு தெரியும் அது சைடில் இந்த மாதிரி வந்து அந்த சிலிண்டர் ஷேப்பில் வச்சுருப்பாங்க அனிமேட்டடு நம்ம பார்த்தோம்ல அதையும் வந்து உங்களோட கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன் இப்படி தான் இருக்கும் அதுதான் நம்மளோட அந்த ப்ரைமரி வைண்டிங் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த டேப் வைண்டிங் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இங்கே மூணு ஃபேஸ்க்கு ஆர் ஒய் பின்னு மூணு ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி இதில் கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஓகே இப்போ இந்த டோவாக்குள்ளே எப்படி வந்து அந்த ஃபிக்ஸிங் வச்சுருக்காங்க ரொட்டேட்டிங் அசம்பிளி எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா அது டைவர்டர் சுவிச்சு உள்ளே வச்சிருவாங்க நம்ம அனிமேட்டட் பார்ட்டில் பார்த்தோம்னா இதாக இந்த அசம்பிளி இந்த அசம்பிளி ப்ளஸ் அந்த மூவிங் கான்டெக்ட் இந்த மூவிங் பிளாக் கலர் இருக்கிறதா வந்து இது ஓகே இப்போ இந்த மூ இந்த பார்ட்ஸ் வந்து ரொட்டேட் ஆகுன்னு சொல்லியிருந்தேன்லங்க ஆக்சுவலாக இது வந்து அப் டவுன் ஆகணும் அப்படின்னா ஏதோ ஒரு மெக்கானிசம் வந்து அதை ஆப்ரேட் பண்ணணும் அதுக்கான மெக்கானிசம் தான் வந்து இந்த மோட்டர் இந்த மோட்டர்லேருந்து கியர் மூலமாக வந்து அந்த லீனியர் கியர் மூலமாக வந்து இந்த இந்த அசம்பிளியை வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க அதை ரொட்டேட் பண்ணுறதுக்கு இந்த மோட்டர் தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இது எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் இதில் வந்து ஒரு ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப் டவுன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன் இந்த மெக்கானிசம் அதாவது மூவிங் அப் டவுன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் ஆகும் ரவுண்ட் ஷேப்பில் ரொட்டேட் ஆகும் ரொட்டேட் ஆகும் நம்ம மோட்டரோட ஷாஃப்ட்டு சுற்றுற மாதிரி இது வந்து சுத்தும் இந்த மோட்டர் ஷாஃப்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்களேங்க அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து ரவுண்டாக சுற்றும் ஏன்னா த்ரீ டி அனிமேஷன் வந்து நம்ம இதில் கொடுக்க முடியாது அப்படின்றதுனால அவங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கங்க ஓகே இப்போ எப்போ வந்து இந்த மெக்கானிசம் வந்து ரொட்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட் வோல்டேஜை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த டிவைஸ் பேர் ஏவிஆர்னு சொல்லுவாங்க ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுதான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட் ஓல்டேஜை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும் மானிட்டர் பண்ணிவிட்டு சப்போஸ் அதில் ஏதாவது வோல்டேஜ் கம்மியாகுது அதிகமாகுதுன்னா அதுதான் வந்து இந்த மோட்டருக்கு கமான் குடிக்கும் அந்த கமான் கொடுத்த உடனே வந்து இது ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இது ரொட்டேட் ஆகாச்சு அப்படின்னா இது மூலமாக வந்து இந்த இது வந்து ரொட்டேட் ஆகும் எப்படி ரொட்டேட் ஆகும் இந்த மாதிரி ரவுண்டாக ரொட்டேட் ஆகும் ஸோ நம்ம அனிமேட்டட் பார்ட்டில் பார்த்து சொல்லலாம் இது அப்டவுன் ஆகிற மாதிரி இது ரவுண்டாக ரொட்டேட் ஆகும் இது ரொட்டேட் ஆகிறது மூலமாக நம்மளோட டேப் கனெக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும் நம்மளோட அவுட்புட் வோல்டேஜ் தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் ஒஎல்டிசியோட நேம் பிளேட் டீட்டெயிலை எப்படி படிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க இது வந்து ஒன் டென் கேவியை லெவன் கேவியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார்மரோட நேம்ளேட் டீடெயில் கொடுத்துருக்கேன் இதில் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய கனெக்ஷன்லாம் வந்து நம்ம முன்னாடி பார்த்துட்டோம் இப்போ ரைட் சைடில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகே இதில் பாருங்கள் பிரைமரி வோல்டேஜெலாம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க செகண்டரி வோல்டேஜ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இப்போ இந்த இடத்துல வந்து அந்த டேப்போட கனெக்ஷன் வந்து எப்படி கனெக்ட் ஆகணும் அப்படின்றத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பதினாலு அப்படின்றது காமன் டெர்மினலாக இருக்கும் இந்த டேப் பொசிஷனில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பதினாலு வந்து காமன் டெர்மினலாக இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம பிரைமரி ஒயிண்டிங்லேருந்து வரக்கூடிய டேப் பொசிஷன் இப்போ இது வந்து மூவிங் காண்டக்ட் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ இதை இப்போ பதினாலும் பதிமூணும் கனெக்டாக இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல என்ன நடக்கும்னா நூற்றி பதினஞ்சு கேவி வந்தால் தான் அவுட்புட்டில் லெவன் கேவி வரும் அப்படின்றதான் இதனோட மீனிங்கு ஓகே இப்போ இந்த நம்ம இந்த மூவிங் காண்டக்ட் மூவ் ஆக மூவ் ஆக அதனோட பொசிஷன் மாறும் பன்னெண்டு பதினொன்று பத்துன்னு மாதிரிதான் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இதனோட வோல்டேஜ் சேஞ்ச் ஆகும் வோல்டேஜ் சேஞ்ச் ஆகுது மூலமாக நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் ஓகே இப்போ இதில் ஒரு விஷயம் நோட் பண்ணுங்கள் இந்த இடத்துல நைன் ஏ நைன் பி நைன் சின்னு சொல்லி ஒரு மூணு டேப் கொடுத்துருக்காங்க அந்த சமயத்தில் இங்கே எந்த ஒரு வோல்டேஜுமே சேஞ்ச் ஆகலை என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதை நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் ஓகே இப்போ இந்த நைன் ஏ நைன் பி நைன் சின்னு வரும்போது என்ன நடக்கும்னா இந்த டாப்பில் இருக்குள்ள இந்த சுவிட்சு இதுக்கு பேர் தான் டைவர்டர் சுவிட்சு இந்த சுவிட்சு தான் வந்து மூவ் ஆகும் ஸோ இது மூவ் ஆகும்போது நமக்கு வோல்டேஜ் சேஞ்ச் ஆகாது நார்மலாகவே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த செட்டு தனியாக மூவ் ஆகும் இந்த இந்த மொத்த ஷாஃப்ட் இருக்குல்லங்க இது தனியாக மூவ் ஆகும் இது தனியாக வந்து ரொட்டேட் ஆகும் ஓகே இப்போ எதுக்காக இந்த மாதிரி ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எதுக்காக இந்த டைவெர்ட் ரசி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே இப்போ நார்மலாகவே ட்ரான்ஸ்ஃபார்மரோட டேப் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மரில் பத்து டேப் தான் எடுக்க முடியும் அப்படின்னா இந்த டைவெட்டர் சுட்சி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இருபது டேப் கூட எடுத்துக்கலாம் ஓகே இப்போ ஏன் வந்து பத்து டேப் தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் இப்போ நார்மலாகவே அந்த டேப் பொசிஷன் அப்படின்றது அந்த பிரைமரி வெயிண்டிங் எவ்வளோ ஹைட்டாக இருக்கோ ஸோ அந்த அளவு தான் வந்து நீங்கள் டேப் வந்து எடுக்க முடியும் ஸோ அதுக்கு மேலே உங்களால் எடுக்க முடியாது ஆனால் அந்த டைவர்டர் வச்சு சூஸ் பண்ணால் எப்படி நம்ம இருபது கா இருபது டேப் கூட எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலான்னா நார்மலாக இங்கே பாருங்க டேப் எப்படி எடுத்துருக்காங்கன்னு ரைட் சைடில் ஒரு டேப்பு லெஃப்ட் சைடில் ஒரு டேப்பு அதாவது ஒன்று வந்து லெஃப்ட் சைடும் டூ வந்து ரைட் சைடும் எடுத்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி ரைட் லெஃப்ட் மாற்றி மாற்றி எடுக்கும்போது நமக்கு டேப் கவுண்ட் அதிகமாகும் நம்ம ஒரு டேப்புக்கும் இன்னொரு டேப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் ரேட்டிங் அதாவது மினிமம் வோல்டேஜ் ரேட்டிங் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த பர்பஸ்க்காக தான் இந்த டே டைவெட்டர் சுவிட்ச் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஓகே இப்போ நம்மளோட நேம் பிளேட் டீட்டெயில் வச்சு பார்க்கலாம் இப்போ நார்மலாக நீங்கள் டைவெட்டர் சுவிட்ச் யூஸ் பண்ணல அப்படின்னா இந்த எட்டு டேப் வரைக்கும் தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும் இதே நீங்கள் அந்த டைவர்டர் சுவிட்ச் யூஸ் பண்ணுறதுனால கீழே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா டேப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஓகே இந்த டே டைவெட்டர் சுவிட்ச் சேஞ்ச் சேஞ்ச் பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏபி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல அஞ்சுன்றது வந்து காமன் டெர்மினலாக கொடுத்துருக்காங்க அதுதான் வந்து இங்கே கூடிய இந்த காமன் டெர்மினல் இந்த மூணு நாலுன்னு கொடுத்துருக்காங்கல்லங்க அதுதான் வந்து அந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய டேப் கனெக்ட் ஆகணுமா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டேப் கனெக்ட் ஆகணுமா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணக்கூடியது ஸோ இப்போ இதெல்லாம் பாருங்கள் அஞ்சு வந்து காமன் டெர்மினல் அஞ்சு நாலு கனெக்ட் ஆகும்போது இந்த டேப் வேலை செய்யும் அஞ்சு மூணும் கனெக்ட் ஆகும்போது இந்த டேப் வந்து வேலை செய்யும் ஸோ இந்த இதனால தான் இப்போ இந்த டைவெர்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம டேப் பொசிஷன் வந்து இப்படி தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகே இந்த வீடியோவோட மொத்த அவுட்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓஎல்டிசு அப்படின்றது என்ன பர்பஸ்க்காக நம்ம அவுட் புட் வோல்டேஜ் ரெகுலேட் பண்ணுறதுக்காக அவுட் புட் வோல்டேஜ் எதுக்காக ரெகுலேட் பண்ணணும் நம்மளோட எக்யூப்மெண்ட்லாம் வந்து கரெக்டாக வேலை செய்யணும் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம் ஓகே இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளோட ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் வேலை செய்கிற மாதிரி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்லலாம் அப்புறம் இதனோட டைப்ஸ் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து கம்பார்ட்மெண்ட் டைப்பு இன்டாக் டைப்புன்னு பார்த்தோம் நம்ம யூஸ் பண்ணுறது இன்டாக் டைப்பில் ஆயில் டைப்பில் ரெசிஸ்டர் டைப் அதுதான் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய டைப்பு அடுத்தது அதனுடைய இன்டெர்னல் பார்ட்ஸ் ஒயல்டிஸ் ஒரு இன்டர்னல் பார்ட்ஸும் பார்த்திங்கன்னா டோவாவும் அதில் வந்து டேப் கனெக்ஷன் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதுக்கப்புறம் அந்த டோவாக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம் அதாவது டேப் செலக்டர் டைவெர்டர் சுவிட்சு ட்ரான்ஸ்ஜென்ட் ரெஜிஸ்டரு இதெல்லாம் வந்து உள்ளே இருக்கிறத பற்றி பார்த்தோம் அதுக்கப்புறம் அவனோட நேம் பிளேட் டீட்டெயிலை எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஃபைனலாக டைவர்டர் சுவிட்ச்சு என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத ஃபைனலாக பார்த்தோம் அவ்வளோதான் நண்பா இப்போ நார்மலாகவே வந்து ஓஎல்டிசி ஒர்க்கிங்கை புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ இது உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு புரியலை நான் சொல்கிறது ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இந்த டாப்பிக்கே வந்து இன்னும் கொஞ்சம் எப்படி ஈஸியாக சொல்கிறது அப்படின்றத நம்ம இன்னொரு வீடியோ கூட பண்ணலாம் ஓகே அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்மரோட ரெகுலர் டெஸ்ட்டு நம்ம பிடிவிலேருந்து ஆரம்பித்து ரொட்டீன் டெஸ்ட்டு என்னென்ன டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பை பார்க்கலாம் தேங்க்யூ